எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த வருஷத்தோட அன்னையர் தினம், அதாவது ஹாப்பி மதர்ஸ் டே, அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 வருஷமாக பெரும் போராட்டம். அம்மா வந்து கொஞ்சம் ஸ்கிராப்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அங்கே அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்கள இங்கே கூப்பிட்டு வரத்துக்கு ஒரு 2 வருஷம் வந்து நானும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து 3 மாதம் சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு என்னென்னா, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது, ஸ்கிராஃப்னு ஹாஸ்பிட்டல் திருவேற்காடில் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்மா அப்பாவை வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க அப்படியே அங்கே விட்டுடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. எப்படிம்மா அங்கே நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? கொஞ்சம் கிராமத்துக்காரங்களும் இருக்காங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எங்கள் அப்பாலாம் வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு வரையும் வீட்டிலே தான் வச்சு பார்த்துக்கிட்டாரு. எவ்வளோதோ பிரச்சனைகள் இருந்தாலும் தாயை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து அவங்களுக்குன்னு சமைச்சு அவங்களே சாப்பிட்டு அவங்கள எந்த அளவுக்கு பராமரித்து வச்சு இப்போ ஒரு 80-90 கிட்ட அவங்க வாழ்ந்தாங்க. கடைசி நேரத்தில் கூட எங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்படியெல்லாம் அந்த காலத்து மனிதர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியமாக இருக்கிற அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து முக்கால்வாசி அப்பா அம்மாவை பிரிகிற சூழ்நிலை தான் ஏற்படுது. அது வந்து ஒன்று ஏதாவது ஒரு ரீசன் நமக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் அமைஞ்சிருது. ஆனால் அந்தமாரி ஒரு விஷயத்தை நம்ம தகர்த்து இன்றைக்கி காலகட்டத்தில் பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஒரு நம்ம மூச்சு இருக்கிற வரையும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்க போகிறோம், உழைச்சி காசு சம்பாதிக்க தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கி பணம் போனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செய்கிற புண்ணியம் எங்கேயாவது அது வந்து நம்மளை காப்பாற்றும். அதாவது பாவங்கள் செய்கிற மனிதர்கள் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அதான் இந்த நேரம் வந்து கழிவு காலம்னு சொல்கிறாங்க. அன்னையர் தினம்னாலே இன்றைக்கி இல்லை ஜென்ரேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, போலியாக ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறதும் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் ஹேஷ்டாக் போடுறதும் இது இல்லை அன்னையர் தினம். உங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் போய் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கணும். அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் உண்மையான அன்னையர் தினம். ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே இதெல்லாம் வந்து வருஷம் ஒரு நாள் வரதா செய்யும். அது வந்து நினைவில் வச்சுருக்காங்களா பிள்ளைகள் அப்படின்னா ரொம்ப ரேர். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து நீங்கள் என்னடா இது இவனுமோ அட்வைஸ் பண்ணுறான் இவன் என்ன பெரிய அலா அப்படின்னு நினச்சிருவேண்ணா. நான் ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். நான் 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போது வந்து பார்க்கும்போது எல்லாருமே, நான் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணும்போது எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்க்கல. என்ன பிரச்சனை, எதனால் இங்கே வந்திருக்க நீ, அவங்கவுங்க பிரச்சனையை நான் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கே கொஞ்சம் கண் கலங்கிற மாரி ஆகிடுச்சு. அப்போது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வெறுப்பு, பல விஷயங்கள். அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் தாய் தந்தையை பார்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனாலும் அவங்கள பார்த்துக்க உடைய சூழ்நிலை இல்லாமல் அவங்க கொண்டு போய் நம்மளால் பேர்டன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தமாரி ஆசிரமத்தை தேடியோ இந்தமாரி ஹாஸ்பிட்டலில் தேடியோ கொண்டு போய் விட்டுடுறாங்க. இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் எக்ஸாம்பிளாக இருக்கணுமே தவிர, ஏன்னா நாளைக்கு நம்ம பசங்க நம்மளே கொண்டு போய் விடுற நிலைமையும் வந்துடலாம். அதுக்காக தான் நீ செய்கிறியா அப்படின்னு நீங்கள் அங்கே உள்ள மைண்ட் ரீடிங்கில் ஏதாவது கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புண்ணியம் வேணும். நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் உண்மையான உங்கள் அம்மா அப்பா மேலே பாசம் இருந்தால் அதுக்கு செய்யுங்க. இந்த புண்ணியம், இந்த பாவம் இதெல்லாம் விட்டுருங்க. என்னை பொறுத்தவரையும் உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைய வளர்க்கும் போது தான் நமக்கு அது உணர்வுன்னு நமக்கு புரியும். இன்றைக்கி என் பிள்ளைய வளர்க்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நாளைக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, நம்மளே வளர்க்குறதுக்கு எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம், எப்படியெல்லாம் படிக்காமல் ஓபி அடிச்சிருப்போம், எல்லாத்தையும் அவர் சாக்ரிஃபை பண்ணி அவர் எப்படி சம்பாதிச்சார். நம்ம ஊர் காசுக்கு 10,000 ரூபா வச்சுட்டு 3 பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 பசங்களை படிக்க வச்சு வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கோ, அப்போ அந்த ஒரு கஷ்டத்துக்காக என்னது பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துங்க. எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். சொல்லுமா நீனும். வணக்கம். எல்லாருக்கும் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துங்க. அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, அம்மாவும் கொஞ்சம் பேசணுங்கிறதுக்காக தான் அவங்கள பேச விட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணல. எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போனால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.